بسم الله الرحمن الرحيم. ஒரு அழகான சம்பவம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாள் பதியப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை பற்றி முறையிட்டார். அவர் 5 திர்ஹங்கள் கூலி வாங்கி ஒரு கூலிக்காரராக வேலை செய்வதாகவும் அந்த கூலி அவருடைய செலவுகளுக்கு போதாது என்று முறைப்பாடு செய்தார். அப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு வேலை தரும் அந்த முதலாளியிடம் சென்று தன்னுடைய நாளாந்த கூலியை 4 திர்ஹமாக குறைக்கும்படி சொன்னார்கள். ஏற்கனவே 5 திர்ஹம் போதாது என்று சொல்கிறார், 4 திர்ஹமாக குறைக்க சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய உத்தரவு பிரகாரம் அந்த மனிதர் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு போனார். ஆனால் ஏன் இமாம் ஷாஃபி இப்படி சொல்கிறார்கள் என்ற நோக்கம் அவருக்கு புரியவில்லை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த மனிதர் வந்து தன்னுடைய அந்த சம்பள குறைப்பு நல்லதாக அமையவில்லை, இன்னும் பிரச்சினை தான் இருக்கிறது என்று சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் திரும்பவும் அந்த வேலைக்காரனிடம் சென்று முதலாளியிடம் சென்று அவருடைய கூலியை 3 திர்ஹங்களாக குறைக்கும்படி சொன்னார்கள். அந்த மனிதர் திரும்பவும் அதிர்ச்சி அடைந்தவராக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சென்றார். சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மனிதர் வந்து இமாம் ஷாஃபியுடைய நசீகத்துக்கு நன்றி செலுத்தினார். அவருக்கு சொன்னார்கள், என்னுடைய எல்லா தேவைகளையும் அந்த 3 திர்ஹங்கள் பூர்த்தி செய்கிறது என்று சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில் செழிப்பும் பரக்கத்தும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்ன, விளக்கம் என்ன என்று கூறினார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவருக்கு தெளிவுபடுத்தினார்கள், நீங்கள் செய்கின்ற வேலை 3 திர்ஹம் கூலி வாங்க வேண்டிய வேலை, அதை விட கூடிய ஒரு தொகை நீங்கள் பெற்றிருக்க கூடாது. ஆகவே எஞ்சிய அந்த 2 திர்ஹங்களும் உங்களுடைய செல்வத்திலே இருந்த பரக்கத்தை உறிந்தெடுத்து கொண்டிருந்தது, அதனால்தான் நான் அந்த 2 திர்ஹங்களையும் குறைக்க வைத்தேன் என்று சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு கவிதை பாடினார்கள். ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் ஹலாலான செல்வத்துடன் செல்வத்தை பெருக்கும் நோக்கத்திலே ஹராத்தை சேர்க்கிறான். இப்போது ஹராம் அந்த ஹலாலிலே போய் நுழைந்து இருந்த ஹலாலையும் அது சின்னாபின்னப்படுத்தி இல்லாமலாக்குறது என்ற கவிதையை படித்தார்கள். ஜமா அல் ஹராம் அலல் ஹலாலில் யுக்ஸிரா ஃபதஹல் அல் ஹராமு அலல் ஹலாலி ஃபபஅஸரா.